சட்டரீதியாக நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கு தற்போதைய அரசாங்கத்திற்கு அதிகாரம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்தார் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு கூடிய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அங்கு தொடர்ந்து கருத்துரைத்த அவர் நாமல் குமார மற்றும் இந்தியரான தோமஸ் ஆகியோரின் பெயர்கள் கடந்த காலங்களில் அதிகமாக ஊடகங்களில் அடிபட்டது இதில் தோமஸ் என்பவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று வைத்தியசாலையில் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு வாரங்களில் துரித கதியிலேயே இவற்றுக்கான பரிசோதனை நடத்தப்பட்டது மிகவும் நேர்மையாகவே இந்த பரிசோதனைகள் நடத்தப்பட்டதாக நான் நம்புகிறேன் இந்த குறுகிய காலத்தில் நாட்டில் பல்வேறு ஊழல் மோசடிகள் விட்டன இன்று ஸ்தீரமான மற்றும் சட்டரீதியான அரசாங்கம் என்று நாட்டில் இல்லை அவர்களுக்கு செயற்பட எந்த அதிகாரமும் இல்லை என குறிப்பிட்டார்